அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பிறந்தநாளை முன்னிட்டு நேரிலும் ஊடகங்கள் வாயிலாகவும் வாழ்த்து தெரிவித்திருக்கக்கூடிய அது மட்டுமில்லாமல் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எனக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இன்னும் ரெண்டு மாதத்துக்குள்ள தமிழகத்தில் மக்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றம் ஆட்சி மாற்றம் ஏற்படவிருக்கிறது. அதற்கான பரப்புரைய கடந்த சில மாதங்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நானும் எங்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்களும் தொடர்ந்து அந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நேற்றிலிருந்து நம்முடைய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளோடு தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறோம். இன்னொரு பக்கத்தில் தேர்தல் அறிக்கை தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் வருகிற 7ஆம் தேதி திருச்சியில் ஒரு மாநாடு போல ஒரு சிறப்பான கூட்டத்தை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். அதற்கான ஏற்பாடுகளை நம்முடைய கழகத்தினுடைய முதன்மைச் செயலாளர் நேரு அவர்கள் அந்த பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் தேதி திருச்சியில் நடைபெறவிருக்கும் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான பிரகடனத்தை லட்சிய பிரகடனத்தை தமிழகத்திற்கான தொலைநோக்கு பார்வையை நான் வெளியிட இருக்கிறேன். MK ஸ்டாலின் ஆகிய நான் தமிழ்நாட்டினுடைய அடுத்த 10 ஆண்டுகளுக்கு எனது தொலைநோக்கு பார்வையை அந்த நிகழ்ச்சியில் வெளியிடவிருக்கிறேன். அடுத்த 10 ஆண்டிற்குள்ளாக அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு முதலிடத்திற்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை பெறும் என்ற நம்பிக்கையோடு அந்த திட்டத்தை நாங்கள் வகுத்திருக்கிறோம். இதனை செயல்படுத்தி காட்ட வேண்டிய பொறுப்பு அது என்னுடையது. 10 ஆண்டுகளுக்குள் ஒவ்வொரு துறையிலும் அடைய வேண்டிய இலக்கை அதிலே நான் வரையறுத்திருக்கிறேன். இதுவரை தமிழக மக்களுடன் நடத்திய சந்திப்புகள் அடிப்படையில் கழக மூத்த நிர்வாகிகள், நடுநிலையாளர்கள், பல்துறை அறிஞர்கள் பல கட்டங்களாக நடத்தியிருக்கக்கூடிய கலந்துரையாடல்களை எல்லாம் தொகுத்து இந்த தொலைநோக்கு அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. மார்ச் 7 அன்று திருச்சியில் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் இந்த தொலைநோக்கு பார்வை ஆவணத்தை நான் வெளியிடவிருக்கிறேன். தமிழகத்துக்கான எனது தொலைநோக்கு பார்வையினை அடுத்த 20 நாட்களுக்குள்ளாக 2 கோடி குடும்பங்களிடத்திலும் கொண்டு போய் சேர்ப்பது என்று முடிவு செஞ்சிருக்கிறோம். அதை நம்முடைய கழக உடன்பிறப்புகள் மாவட்ட அளவில், ஒன்றிய அளவில், நகர அளவில், பேரூர் அளவில், ஊராட்சி அளவில், கிளைகள் அளவில், வார்டுகள் அளவில், கிராமங்கள் அளவில், பட்டி தொட்டிகள் தோறும் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பது என்று முடிவு செஞ்சிருக்கிறோம். இந்த தொலைநோக்கு பார்வை எப்படி அமைந்திருக்கிறது, எப்படி அமையவிருக்கிறது, அதை எப்படி திருச்சியில் நாங்கள் அதை அறிவிக்க இருக்கிறோம் என்பதை பற்றி எல்லாம் விரைவில் தலைமைக் கழகத்தின் சார்பில் முழுமையாக ஊடகங்களுக்கு வெளியிடப்படும் என்பதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு என்னுடைய பிறந்தநாள் செய்தியிலே சொல்லியிருக்கிறேனே, ஊதாரித்தனமான ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, அந்த ஆட்சியை மாற்றுவதற்கு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற நிலையில் அதையும் தாண்டி ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு பணியாற்றுவதிலிருந்து திமுக இன்றைக்கு பின்வாங்காது. எனவே தொடர்ந்து எப்படி கொரோனா நோயில் பாதிக்கப்பட்ட போது மக்களுக்கு துணை நின்றுமோ அதேபோல் தொடர்ந்து எந்த நிலையில் இருந்தாலும் திமுக மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்ற செய்தியைத்தான் என் பிறந்தநாள் செய்தியாக நான் சொல்லியிருக்கேன். நேற்றைக்கு அமித்ஷா வந்து திமுக மீது பல்வேறு புகார்களை தெரிவித்து விழுப்புரம் மாநாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி டபுள் இன்ஜின் மாதிரி செயல்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உங்க கருத்து? அதாவது ஏற்கனவே மோடி வந்து பேசிட்டு போனார், இப்போ வந்து அமித்ஷா வந்து பேசிட்டு இருக்காரு, நாளைக்கு மத்தியிலிருந்து பிஜேபியிலேருந்து வரவங்களாம் அத்தனை பேரை தான் பேச போகிறாங்க. அதை பற்றி நாங்கள் கவலைப்படல, ஏன்னா அவங்க ஊழலுக்கு செஞ்சு ஊழல்லையே ஊதாரித்தனமாக இருந்துருக்கக்கூடிய ஊழல்லையே பிறந்து ஊழல்லையே செஞ்சிட்ருக்கக்கூடிய
கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இரண்டு கரங்களை தான் ஓபிஎஸ் ஒரு பக்கமும் இபிஎஸ் ஒரு பக்கமும் கரத்தையும் பிடிச்சி தூக்கி ஒரு உயர்த்தி காட்டினாரு. அதிலிருந்து ஊழலுக்கு யார் துணை நிற்கிறாங்கிறது நாட்டுக்கு நல்லா தெரியும். நிச்சயமா நிச்சயமா அதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறுகிறத பாருங்க.